வணக்கம். என் பேர் ரமேஷ் ராஜா. இது என்னோடய ஃபஸ்ட் படம். இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் சதீஷ் டைரக்டர் சார் சதீஷை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் கதையை சொல்லும் போதே அவர் எல்லார்கிட்டையும் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து டேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இவங்க டேட்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டுருக்கிற ஆர்டிஸ்ட், அவங்களோட டேட்ஸ்லாம் எப்படி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், எனக்கு ராகேஷ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பழக்கம், அவர் மூலயமா வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கு ஒரு ஃபஸ்ட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அசம்பிளிங் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ராகேஷ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து என்ன தான் நம்ம ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணாலும் அதை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்தணும். அதுக்கு ஒரு 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 பெரிய நிறுவனம் தேவைப்படுது. அது வந்து ஞானவேல் ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு படமாக கொண்டுட்டு போய் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு படமாக வச்சுருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் வந்து இதை வந்து என்கிட்ட சொல்லும் போது அப்போது இதை வந்து நம்ம இவ்வளோ டேஸில் பண்ணிடலாம்லாம் சொன்னார். அப்போது வந்து நான் கேட்டேன், எப்படி சார் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ டேஸ் சொன்னாரோ அது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி அவர் பவுண்டில் என்ன என்கிட்ட காட்டினாரோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தார். இதெல்லாம் தாண்டி என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து முதல் படமாக இருக்கிறதுனால அவங்க அளவுக்குலாம் கண்டிப்பாக நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் நடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட். காளி அண்ணனாக இருக்கட்டும், முனிஸ் அண்ணனாக இருக்கட்டும், அர்ஜுனன், ஜானி, கலையரசன் எல்லாருமே வந்து ஏதாச்சும் நான் சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணும்போது இது நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லி அவங்க பெருமை பேத்திட்டு இருந்திருக்கலாம். பட் என்கிட்ட தனியாக வந்து சொல்லுவாங்க, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏதோ நான் ஓரளவுக்கு டீசெண்டாக நடிச்சிருந்தேன்னா அதெல்லாம் அவங்கனால தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ்.